தண்ணி இருக்கு அப்ப நண்டு கன்ஃபார்ம் இருக்கும் நண்டு புஷ்டான் தண்ணி வரலனா என்ன நோண்டு ஏய் வலை இருக்காடா நண்டு வந்துருச்சு தண்ணி இருக்கா நண்டு வந்துருச்சுக்கா குட்டி நண்டு குட்டி நண்டு இதோ கையில கட்டு அங்க ஒரு வலை இருக்கு பாருங்க இங்க ஒரு வலை இருக்குடா ஓட ஓட போடுங்கப்பா அது அடிச்சிட்டு போடு தண்ணில அப்படியே போடு அப்படியே போடு ஒண்ணாவது இங்க பாத்தீங்களா செண நண்டு உள்ள நண்டு குட்டி நண்டு எல்லாம் இருக்கு பாருங்க பாருங்க காட்டுறதே செண நண்டு இதுதான் கை தரோம் தரோம் அப்படியே சரிங்கிட்டு இருந்தா பயமா இருக்கு உடறல
வெட்டு அங்க தான வெட்டு தள்ளி நெல்ல இருக்கு மாமா ஒரு நண்டு எடுத்து இப்படி இருக்கு நான் இந்த இடத்துல வெச்சற அது இருக்கு ரெண்டு தே இருக்கு அது இருக்கு பாத்து உடைச்சற போறீங்க ஏ பாம்பா பாம்பு இல்லடா பாம்பு தடு மேல மணல போறோம் போறோம் அது பால் அதுக்கு தண்ணில போடுப்பா பாலம் கெத்து தான கெத்து காத்துறான் மா என்னது அது நோண்டி எடுத்துட்டு இருக்காங்க நண்டு சாப்பிட்டா மிளகு சீரகம் வச்சி அர்த்தமாக வச்சு சாப்பிட்டோம்னா அந்த நுரையீரலுக்கு அந்த சளி போய் அண்டாது. நம்ம தண்ணி பல தண்ணி சாப்பிட்றோம் இல்லை, அதனால் இந்த சளி ஏற்படும். சளி ஏற்பட்டால் அந்த நுரையீரலுக்கு தான் போகும். அதுதான் நம்ம சுவாசமாக இழுத்து கொடுக்கும். பாதி ஈரல் கூட இல்லாதெல்லாம் கரியீரல். நுரையீரல் முக்கியமாக ஒரு மனிதனுக்கு தேவை. அதுக்கு இந்த நண்டு சாப்பிட்டோம்னா இடையிறங்க, நண்டு சாப்பிட்டோம்னா நண்டை ரசம் வச்சு நல்லா அர்த்தமாக சாப்பிட்டோன்னு வச்சுக்க, அழகாக அந்த சளி ஏற்படாது. சளி ஏற்படாது பல இந்த கை கால் வலி இது மண்டை குடைச்சல் கண் எரிச்சல் இதெல்லாம் விலகும் நண்டு சாப்பிட்டா. நண்டு சாப்பிட்டா சூடாகிடும் உடம்பு. அதெல்லாம் சும்மாங்க, அதெல்லாம் யார் சொன்னது? புளிச்சக்கீரை சாப்பிட்டா கூட தான் சூடுன்றாங்க. அது ஒரு பச்சலை. வாரத்துக்கு ஒரு தரம் சாப்பிட்டோம்னா அந்த கிட்னிக்கில் இருக்கக்கூடிய கல்லை விலகுது. புளிச்சக்கீரை தெரியுமா? தெரியும். புளிச்சக்கீரை ஆ, அது சாப்பிட்டா வாரத்துக்கு ஒரு தரம் சாப்பிட்டா அவனும் கிட்னிக்கில் இருக்கிற கல் வதுங்குதுன்னு சொன்னான். அது புஷ்ணுன்றான். அதெல்லாம் சும்மா. நண்டு சாப்பிட்ணும். மீன் சாப்பிட்டோம்னா கண் ஒளிக்கு நல்லது. மிச்சம் அந்த கோழியை எல்லாம் சாப்பிட்டோன்னு வச்சுக்க, அது உடம்புக்கு வியாதி. அதான் நாட்டுக்கோழி சாப்பிடலாம். இந்த வீட்டில் கோழி சாப்பிடலாம். நண்டு பிடிக்கணும்னா தண்ணி இருக்கணுமா? தண்ணி தான். தண்ணி இருந்தால் தான் இந்தமாதிரி தண்ணி இருந்தால் தான் நண்டு பிடிக்கலாம். நண்டு கிடைக்கும். மழை பெஞ்சு விடுதுன்னு வச்சுக்க, நிறையா பிடிக்கலாம். காலையிலே வந்து பிடிச்சா ஆமாம். அது என்ன பண்ணுறத காலையெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா நசுக்கி, காலு கீழே எல்லாத்தையும் நசுக்கி, ஓடுலாம் நசுக்கி, பூண்டு மிளகு சீரகம் வச்சு நல்லா ரசம் வச்சு நம்ம சாப்பிட்டோம்னா உடனே பாரு, காலையில் பாரு, உடம்பு கலகலகலன்னு நல்லா பரிசுத்தமாக இருக்கும். நண்டுல வேற என்னென்ன செய்யலாம் சொல்லுங்க? அதுதான் மிளகு சீரகம் ரசம் ரசமாக வைக்கலாம், குழம்பாக வைக்கலாம். புளி வச்சு அரை புளியாக வச்சு குழம்பு வச்சோம்னா இப்போ நம்ம சாப்பிட்ற பதார்த்துக்கு நல்லாயிருக்கும். ரசம் சாப்பிட்ணோம்னா கொஞ்சம் நீர்க்க இருக்கும். நாம் சாதத்திலக்கு பகஞ்சு நல்லா சாப்பிட்லாம். எவ்வளோ மிளகு சீரகம் தான் வைக்கணும், அதுக்கு புளி கொஞ்சம் வைக்கணும். வச்சோம்னா அருமையாக சாப்பிட்லாம். அது சாப்பிட்டா நம்மளுக்கு எந்த வியாதியும் வராது. வாரத்துக்கு ரெண்டு நாளைக்கு சாப்பிட்டா கூட போதும். எப்பயுமே நண்டு கிடையாது. அதே இந்த நண்டு கடல் நண்டோட நாட்டு நண்டு தான் நல்லது. இதுக்கு சில பேர் கடல் நண்டே வாங்கி சாப்பிட்றான். அது உப்பு விளையிறது, உப்பு மண்ணில் விளையிறது. இது நம்ம கொள்ளு வழியில் பில்லு அதை இதை தின்ட்டு நல்லா வளருது பாரு. இதை சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு வியாதியாக வராது. எவ்வளோ நண்டு குழம்பு எவ்வளோ சாப்பிட்றோமா, நீங்கள் டாக்டரை கூட கேளுங்க. ஏன் கத்தாதீங்களா? டாக்டரை கூட கேளுங்க. நண்டு குழம்பு சாப்பிட்லாம், கருவாட்டு குழம்பு சாப்பிடக்கூடாதுன்னு. ஏன்னா எதிர்ப்பு சக்தி இந்த டாக்டர் வைத்தியத்துக்கு. அதே மீன் சாப்பிட்லாம், மீன் சாப்பிட்டு டாக்டர் வைத்தியம் பார்க்கலாம், தப்பு வராது. கருவாடு சாப்பிட்டோம்னா அந்த காய வச்சு பூ அது இது ஈ மிக்குது, அது சாப்பிட்டோம்னா வியாதி. நத்தாங்குடியை ஒரு இரும்பில் ஒரு குச்சியில் வளைச்சி இப்படி இப்படி வளையில் விட்டு ஆட்டினா அந்த நண்டு ஒடியாடும். அப்படியே ஒரு கொக்கி மாதிரி டப்புன்னு எடுத்துவாங்க. அப்படியே இந்த காய்ச்சல்லாம் இல்லை, சித்திரை வைய வச்சில வெய்ய காலத்தில் அப்போ பிடிச்சோம்னா. அப்போ இந்த மழை காலத்தோடு அப்போ சத்து கூடாது இந்த காய்ச்சல்லாம் இல்லை. அதை பிடிச்சி ஒரு நண்டு, பெரிய நண்டு அஞ்சு, சின்ன நண்டு 3 ரூபா. நானே 10 நண்டு வாங்கி, சின்ன சின்ன நண்டு என் கொல்லிலே பிடிச்சாங்க, 30 ரூபாய்க்கு 10 நண்டு வாங்கி நான் ரசம் வச்சு சாப்பிட்டேன். அப்போ சாப்பிட்டா நல்லது வேறு. ஆமாங்க, எவ்வளோ சாப்பிட்றோமா நண்டு சாப்பிட்றத பற்றி குறையே கிடையாது. மித்த
மித்த கறி வகையில் நம்மளுக்கு கொஞ்சம் அணுகுமுறை வராது. நண்டு சாப்பிட்லாம், நண்டு மீன் ரெண்டையும் தான் சாப்பிடலாம். மஞ்சளுக்கு எந்த நோய் பிணியும் வராது, எந்த நோக்காடும் வரா இல்லை. சும்மா புடிச்சிட்டியா ஒரு நண்டு வெட்டிக்கிறமா சொல்லு. நாட்டு நண்டுன்னா ரசம் வச்சு சாப்பிட்டா தலைவலி, உடம்பு வலி, கழுக்கால் குடைச்சல், இடுப்பு எல்லா வலியும் எடுத்துருப்பான். அது நாட்டு நண்டு வந்து மிளகு சீரகம் போட்டு தான் ரசம் தான் வைக்கணும். ஆமாம், வேறு ஒன்றும் இல்லை. அதில் சளி இருந்ததுன்னா அப்படியே சளி மண்டை குடைச்சல் அதிகமாக இருந்ததுன்னா அந்த நண்டை ஓட இடித்து அந்த இதை மட்டும் இப்படி போவேன், தலை மேலே பூச்சிங்கன்னா மண்டை வலியை விட்டுரும். அவ்வளோதான் அதுபடி மகிமை. நண்டு வந்து நாங்கள் வந்து இந்த ஆவணி புரட்டாசி சர்பிஸ் கார்த்தி மாதத்தெலாம் வந்து நண்டு பிடிப்போம். நண்டு பிடிச்சி நாங்கள் சென்னைக்கு குழம்பு வச்சு கொடுத்து அனுப்பிக்கிறோம். இங்கேருந்து நண்டு நத்தை குழம்பு வச்சு கொடுத்து அனுப்பிடுறோம், ரசம் வச்சு கொடுத்து அனுப்பிக்கிறோம். ஆ, ரசம் தான் வைக்கணும். பச்சை நண்டு நான் அப்படியே அம்மியில் வச்சு அரைச்சி நெத்தியில் போட்டால் வச்சுக்க, எப்படி எப்படியா போட்ட தலைவலியாக தான் நின்றோம். ஆமாம், அதான் அதுக்குடைய மகிமை. ஒரு 10-15 நண்டு புடிச்சிட்டோம், பொழுது போயிடுச்சு. இது மட்டும் போதும், இது மட்டும் சமைக்கலாம். இந்த நண்டுதான் எனக்கு கடிச்சது. பொழுது போயிடுச்சு, நண்டு கொஞ்சம் தான் பிடிச்சோம். நாளைக்கு வந்து ரசம் வச்சு காட்டுறோம். அந்த பெரியவர் சொன்னார், நண்டு ரசம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது, சளிக்கெலாம் நல்லதுன்னு சொன்னார். அதனால் நான் நாளைக்கு வந்து நண்டு ரசம் செஞ்சு காட்டுறேன். நான் நீங்களும் செஞ்சு பாருங்கள், தொடர்ந்து எங்கள் சேனலில் பாருங்கள், எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. நாங்கள்லாம் நிறைய நண்டு பிடிச்சிட்டோம். என்ன குத்திட போது? ஆச்சு. ம் ம் வாங்க, மற்ற பார்த்து வச்சுருக்கேன். ம் ம்